வெல்கம் டு த காமன் மேன் ஷோ பை அப்துல். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட நார்த் வெஸ்ட்டில் ஓரிகான் பசிஃபிக் கோஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா தார்ஸ்வெல். இந்த தார்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் அமைஞ்சிருந்த ஒரு கேவ் வந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு சர்க்குலர் ஹோல் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதை தான் தார்ஸ்வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை டைட் அப்போ வேவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவோட பாட்டமில் இருக்க ஹோல் வழியாக என்டர் ஆகி இந்த வெள்ளை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க அந்த ஓப்பன் வழியாக வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் வேவ் திரும்பி போகும்போது இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஆயிரும். இதை பார்க்கறதுக்கு ஒரு ஆழமான ஹோல் வழியாக அந்த சீ வந்து ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஃபில் ஆகும், எம்டி ஆகும். ஒரு இன்ஃபினைட் சைக்கிள் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் ரீஃபில்லிங் நடக்கும். இந்த தார்ஸ் வெல்லுக்கு நிறைய நிக் நேம் இருக்கு, ட்ரைன் பைப் ஆஃப் பசிபிக். இந்த பெரிய ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 feet வந்து டீப் இருக்கு. இருந்தாலும் அமேசிங்கான சைட்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஹை டைடப்போ இந்த சைட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். டியூரிங் ஸ்டார்ம்ஸ் அப்பையும் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வழியாக ரொம்ப வயலண்ட்டாக வெளியே வரும். இந்த மாதிரி சடனாக நடக்கிற இந்த வயலண்ட் வாட்டர் ஃப்ளோனால சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் இந்த இடத்துல லைஃபே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அதிக அளவில் சீ வாட்டர் இந்த ஹோல் வழியாக வந்துட்டு போகிறனால இந்த ரிஸ்க்கு ஏற்படும். இந்த ரிஸ்கெல்லாம் தாண்டி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் மற்றும் நேச்சுரல் லவ்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த ஸ்டன்னிங்கான ஃபவுண்டனை பார்க்கறதுக்காக விசிட் பண்ணுவாங்க. இந்த தார்ஸ் வெல்லை விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை டைட் வரதுக்கு 1 hour முன்னாடி. ஹை டைட் வரதுக்கு முன்னாடியே போனோம் அப்படின்னா இந்த வெல்லை வாட்டர் எல்லாமே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபார்மேஷன் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்து ரசிக்க முடியும். ஓரிகானோட கோஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரக்டாக இருக்கும். அதாவது கரடுமுரடான பாறைகள் வந்து இதில் இருக்கும். இதோடைய கடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாகவும் டேஞ்சரஸாகவும் இருக்கும். ஆனால் தார்ஸ் வெல்லை பற்றி ரொம்ப பெருசாக பயப்பட தேவையில்லை. இது ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸும் கிடையாது. இந்த தார்ஸ் வெல் மட்டும்தான் இது போன்ற ஒரு ஃபீச்சர் இருக்க இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த தார்ஸ் வெல்லுக்கு நியர்லேயே இதே மாதிரி 1 ஓஷன் சைடு ராக் ஃப்ராக்சர் மூலயமா இந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்பிளாஷ் ஆகும். அந்த இடத்துல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவுட்டிங் ஹார்ன். இதே மாதிரியே ஃபனல்ஸ் வழியாக வேவ் உள்ளர போயிட்டு ஒரு நேரோ ஃப்ராக்சர் வழியாக இந்த சீ வாட்டர் வந்து ஹையாக ஸ்ப்ரே ஆகும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் கோஸ்டோட கொஞ்சம் உயரத்தில் ஒரு நேரோவான சேனல் டெவில் சூன் அப்படிங்கிற இடத்துல சீயோட வேவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் லைனோட ரக்டு வால்ஸில் ஸ்மாஷ் ஆகி நல்லா ஹைட்டாக போகும். இந்த தார்ஸ் வெல் எப்படி ரீச் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட ஆரிகானில் கேப் எர்பிச்சுவா சீனிக் ஏரியாவில் 5 kilometers சவுத் ஆஃப் யாச்சர்ஸில் இருக்குது. இந்த ஃபினாமினான் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப வயலண்ட்டாகவும் இந்த ஃபினாமினான் இருக்கும். இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன்.